மெழி ஸ்கொயர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மாம்பழமும் மாங்காயும் வச்சு மாம்பழ ஜூஸ் செய்யலாம். மூணு மாம்பழம் 1.5 கிலோ, 300 கிராம் மாங்காய் ஒன்று எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் தூள் சீவி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கலாம். 300 கிராம் சர்க்கரையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாம்பழ துண்டுகளை ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு அடுப்பில் வைக்கலாம். இதுக்கு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி சேர்த்து மாம்பழத்தையும் மாங்காய் துண்டுகளையும் நல்லா வேக வச்சுக்கலாம். மாம்பழமும் மாங்காயும் சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்துலேயே தண்ணி கொதிச்சு எல்லாம் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் சர்க்கரையை சேர்க்கலாம். தண்ணியும் மாம்பழமும் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாம். மாம்பழம் இனிப்பாக இருக்கும், மாங்காய் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதனால் மாம்பழம் இனிப்பும் புளிப்பும் சேர்ந்து ஜூஸ் கிடைக்கும். கடையில் கிடைக்கிற மாதிரியே இனிப்பு புளிப்பு சேர்ந்த ஜூஸாக நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்குது. இப்போ மாம்பழம் வெந்துடுச்சா நல்லான்னு பார்க்கலாம். காயும் பழமும் எல்லாமே வெந்துருச்சு. இப்போ சர்க்கரையே சேர்த்துக்கலாம். சர்க்கரை 300 கிராம் சேர்த்துருக்கேன். அதிக சர்க்கரை இனிப்பு வேணும்னா 50 கிராம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும், கலந்து விட்டு கொதிக்க விடலாம். நல்லா கலந்து விட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். பழம் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு ஜல்லடை கரண்டியை வச்சு பழத்தை நல்லா வடிகட்டிக்கலாம். அதில் இருக்கிற வெந்த தண்ணியை மட்டும் ஜூஸை மட்டும் கீழே ஃபில்டர் பண்ணிவிட்டு பழம்லாம் கலெக்ட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். கரண்டியால் நல்லா அழுத்தி விட்டு தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு பழத்தை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அப்படியே மொத்தத்தையும் நல்லா வடிகட்டிக்கலாம். எல்லாமே வடிகட்டி பழத்தை மட்டும் ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லா பழமும் வடிகட்டியாச்சு. இப்போ மிக்சியில் சேர்த்த பழம் எல்லாம் நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கட்டியாக இருக்கிற பழத்தையும் காயையும் மிக்சியில் நல்லா அரைச்சி ஜூஸ் ஆக்கி கொண்டு வரலாம். இப்போ இந்த வடிகட்டின தண்ணியையும் கூழாக அரைச்சோம் இல்லையா பழம், அதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம் பாருங்கள். அப்படியே வடிகட்டுறது கஷ்டமாக இருக்கும். ரெண்டையும் நல்லா ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம். இது ஏதாவது திப்பி இருக்கும், அதனால் ரெண்டையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு முறை வடிகட்டிக்கலாம். கூழை மட்டும் வடிகட்டினா இறங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் மொத்தத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துட்டு திரும்பவும் இந்த வடிகட்டுற ஜல்லியை வச்சு வடிகட்டிக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நல்லா கரண்டியால் தேய்ச்சி விட்டு ஜூஸை வடிகட்டிக்கணும். மொத்த ஜூஸையும் இப்படியே நல்லா தேய்ச்சி விட்டு வடிகட்டிக்கலாம். இந்த ஜூஸ் செய்கிற ப்ராசஸ்லேயே இந்த ஜூஸ் வடிகட்டுறது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையாக தேய்ச்சி விட்டு ஜூஸ் இறங்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். மற்றபடி இந்த மாம்பழ ஜூஸ் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஜூஸ் எல்லாம் வடிகட்டினதும் திப்பி நிற்கிறத எடுத்து ஊற போட்டுட்டு ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்டு கடைசி வரைக்கும் வடிகட்டிக்கலாம். 2 பவுலும் வந்திருக்கு. இவ்வளோதான், இவ்வளோதான் திப்பி நின்னது. எடுத்து தூரம் வச்சுட்டு 2 ஜூஸையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா வேக வைக்கும் போதே கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கடையில் கிடைக்கிற மாதிரியே எவ்வளோ திக்காக நல்ல கலராக ஜூஸ் கிடச்சிருக்கு. நீங்களும் மாம்பழ சீசனில் எப்படி ஜூஸ் செஞ்சு பாருங்கள். மாம்பழ ஜூஸ் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள்.
நம்ம வெளி ஸ்கொயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.